வணக்கம். ஜிம் உலக நிகழ்வுகளுக்காக நான் வித்யா. நிகழ்வுகளை காணலாம். உலகின் பெரிய மிதக்கும் சூரிய ஒளி மின்நிலையம் சிங்கப்பூரில் திறக்கப்பட்டது. தென்கிழக்கு ஆசிய நாடான சிங்கப்பூர் பரப்பளவில் சிறிய நாடு. இடப்பற்றாக்குறை, சுற்றுச்சூழலை கருத்தில் கொண்டு நீர்நிலையின் மேல் மிதக்கும் வகையிலான சூரிய ஒளி மின்சார உற்பத்தி திட்டம் அமைக்கப்பட்டுள்ளது. இதை செம்கார்ப் இண்டஸ்ட்ரீஸ் என்ற நிறுவனம் அமைத்துள்ளது. 111.2 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. இதில் 1.22 லட்சம் சோலார் பேனல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த பேனல் 25 ஆண்டு உறுதியுடன் இருக்கும். இந்த பேனல் பராமரிப்பில் 60 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும். இத்திட்டத்தால் வன உயிரினம் நீரின் தரத்திற்கு எந்த பாதிப்பும் இல்லை என கூறப்படுகிறது. சிங்கப்பூரில் இதுபோல மேலும் 4 மிதக்கும் சூரிய ஒளி மின்சார திட்டப்பணி நடைபெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. பக்ரீத் பண்டிகை வரவிருக்கிற நிலையில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் தலைநகரான அபுதாபி திடீர் ஊரடங்கை அறிவித்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் தலைநகரான அபுதாபியில் வருகிற திங்கட்கிழமை முதல் இரவு 12 மணி முதல் அதிகாலை 5 மணி வரை ஊரடங்கை அறிவித்துள்ளது. பக்ரீத் பண்டிகை விரைவில் கொண்டாடப்படவிருக்கும் நிலையில் இந்த ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த ஊரடங்கு தேசிய நோய் கட்டுப்பாடு நிகழ்ச்சியின் ஒரு பகுதி என அபுதாபியின் அவசர காலம் மற்றும் பேரிடர் மேலாண்மை குழு தெரிவித்துள்ளது. துபாய் கடந்த வருடம் சுற்றுலாவிற்கு அனுமதி அளித்த பிறகு அபுதாபி கடினமான சூழ்நிலையை சந்தித்தது. அதன் பிறகு அங்கு வரும் பயணிகளுக்கு PCR பரிசோதனை கட்டாயமாக்கப்பட்டது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் மற்ற நாடுகளைப் போல துபாயிலும் சுற்றுலாவிற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. துபாயில் பெருமளவில் தடுப்பூசி செலுத்தும் நடைமுறை இருந்து வந்தாலும் புதிதாக கொரோனா தொற்றுக்கு ஆளானவர்களின் ஒருநாள் எண்ணிக்கை 1500 ஆக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஜெர்மனியில் பெருக்கெடுத்த வெள்ளம் காரணமாக 40க்கும் அதிகமானோர் உயிரிழந்தனர். ஜெர்மனியின் தென்மேற்கு பகுதியில் கொட்டி வரும் கனமழையால் ரைன் நகரில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. ஆர் நதியின் கரைகள் உடைந்த நிலையில் ஊருக்குள் புகுந்த வெள்ளத்தால் பல வீடுகள் சேதமடைந்தன. பலர் வீடுகளின் மேற்கூரைகளில் தஞ்சமடைந்தனர். சாலையில் மரங்கள் முறிந்து விழுந்த நிலையில் வாகனங்களும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன. இதுவரை 40க்கும் அதிகமானோர் உயிரிழந்த நிலையில் மேலும் பலரை காணவில்லை என அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பெல்ஜியம் நாட்டில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் குடியிருப்புகளில் நீர் புகுந்தது. இருவர் உயிரிழந்த நிலையில் சாலைகள் முழுவதும் வெள்ள நீரால் சூழ்ந்துள்ளன. இவை தவிர பிரான்ஸ், நெதர்லாந்து, துருக்கி மற்றும் சுவிட்சர்லாந்து நாடுகளிலும் கனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வெள்ளத்தில் சிக்கி தவிப்போரை மீட்க ராணுவங்களின் ஹெலிகாப்டர்கள் வான்வெளியில் பறந்த வண்ணம் உள்ளன. மழை நீடிக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளதால் பாதிப்புகளும் அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. அமேசான் நிறுவனத்தின் முன்னாள் தலைமை செயல் அதிகாரி ஜெப் பெலோஸ் வரும் 20ஆம் தேதி தனது சகாக்களுடன் விண்வெளி சுற்றுலா செல்ல உள்ளார். அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் தயார் நிலையில் உள்ளன. மேற்கு டெக்சாஸ் என்ற இடத்தில் இருந்து விண்கலத்தை ஏந்திய விமானம் விண்வெளிக்கு புறப்பட உள்ளது. இந்த விமானம் ஜெப் பெசோஸின் சொந்த விண்வெளி நிறுவனமான ப்ளூ ஆரிஜின் நிறுவனத்திற்கு சொந்தமானதாகும். கடந்த 2000 ஆண்டு இந்த நிறுவனத்தை தொடங்கிய ஜெப் பெசோஸ் கடந்த மாதம் அமேசான் நிறுவனத்தில் இருந்து விலகி விண்வெளி சுற்றுலாவில் கவனம் செலுத்த தொடங்கியிருக்கிறார். இவர் 20ஆம் தேதி விண்வெளிக்கு செல்ல இருக்கும் நிலையில் கடந்த 11ஆம் தேதி பிரிட்டன் கோடீஸ்வரன் ரிச்சர்ட் பிரான்சன், இந்திய வம்சாவழி பெண் ஸ்ரீஷா பாண்டலா உள்ளிட்ட 5 பேருடன் விண்வெளியில் மிதந்து சாதனை படைத்தார். தனது சொந்த நிறுவனமான விர்ஜின் கேலக்டிக் என்ற நிறுவனத்தின் விண்கல விமானம் மூலம் சென்று இந்த சாதனையை அவர் படைத்தார். கடந்த சில ஆண்டுகளாக விண்வெளிக்கு சுற்றுலா பயணிகளை அழைத்து செல்லும் திட்டத்தை பெரும் செல்வந்தர்களின் நிறுவனங்கள் செயல்படுத்தி வருகின்றன. இவற்றின் எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் ஜெப் பெசோஸின் ப்ளூ ஆரிஜின் ஆகிய நிறுவனங்கள் போட்டி போட்டு வருகின்றன. 20ஆம் தேதி செல்லும் பயணத்தில் ஜெப் பெசோஸ் உடன் அவரது சகோதரர் மார்க் பெசோஸ், அமெரிக்காவின் மிக மூத்த ஓய்வு பெற்ற 82 வயதான பெண் விமானியும் பயணிக்க உள்ளனர். ரிச்சர்ட் பிரான்சன் வளிமண்டலத்தில் இருந்து வெறும் 90 கிலோமீட்டர் உயரம்தான் சென்றார். ஆனால் ஜெப் பெசோஸ் சர்வதேச விண்வெளி மையத்தில் அங்கீகரிக்கப்பட்ட எல்லை வரை பறக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. 0 அளவு புவியீர்ப்பு விசையில் சில மணி நேரம் இவர்கள் மிதக்க உள்ளனர். பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் கொண்டு வந்துள்ள புதிய சட்டத்திற்கு மக்கள் கடும் எதிர்ப்பினை தெரிவித்து வருகின்றனர். ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் பிரான்சில் புதிய விதிமுறைகளை அறிமுகம் செய்துள்ளார். அதன்படி அனைவரும் கொரோனா தடுப்பூசி கட்டாயம் போட்டுக் கொள்ள வேண்டும். மதுபான விடுதிகள் மற்றும் உணவகங்களுக்கு செல்வோர் தடுப்பூசி பாஸ்போர்ட் வைத்திருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் உணவக உரிமையாளர்களும் பெற்றோர்களும் மருத்துவமனை ஊழியர்களும் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் இந்த புதிய விதிகளை எதிர்த்து பேரணிகளில் ஈடுபட்டனர். மேலும் அந்த பேரணியில் சுதந்திரம் சுதந்திரம் என்று முழங்கியபடி பொதுமக்கள் முன்னோக்கி நகர்ந்து கொண்டிருந்தனர். அதனை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதோடு
கண்ணீர் புகை குண்டுகளையும் அவர்களை நோக்கி வீசியுள்ளனர். அப்போது அந்த கண்ணீர் புகை குண்டுகளை பேரணியில் ஈடுபட்டவர்கள் காவல்துறையினரை நோக்கி காலால் புதைத்து தள்ளிவிட்டனர். இதன் காரணமாக தலைநகரில் போர்க்களமாக உருவானது. இதற்கிடையே பிரான்ஸ் மக்களை பிரிக்க தடுப்பூசி பாஸ்போர்ட்டுகள் பயன்படுத்தப்படாது என்று ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரான் உறுதியளித்தார். இருப்பினும் ஜூலை மாதம் பாதிக்கு மேல் விருந்தோம்பல் நிகழ்ச்சிகள், இசை நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட இடங்களில் கலந்து கொள்ளும் போது தடுப்பூசி போட்டுக் கொண்டதற்கான ஆதாரம் அல்லது தங்களுக்கு கொரோனா இல்லை என்பதற்கான சான்றிதழை கட்டாயம் வைத்திருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். இவை அனைத்தையும் எதிர்த்து அந்நாட்டு மக்கள் இந்த பேரணியை நடத்தியுள்ளனர். அந்த பேரணி போர்க்களமாக மாறி பாரிஸில் பற்று எரிய துவங்கியுள்ளது. இத்துடன் ஜெம் உலக நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண ஜெம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.